யூனோ கார்ட்ஸ் யூனோ கார்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பழைய இப்போ யூனோ கார்ட்ஸ் தான் இப்போ வந்து கொரோனா டைம்ன்றனால இப்போ நிறைய பேருக்கு விளையாட தெரிய இருக்கலாம் இந்த யூனோ கார்ட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் மேடின் சைனான்னு போட்டிருக்கு பீக்கு யூனோ கார்ட்ஸ் நிறையா இதில் பென்டனில் உண்டு அவேஞ்சர்ஸில் உண்டு எல்லாத்துலேயும் உண்டு இது பீக் யூனோ கார்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு டெக் எடுத்துருவோம் பறக்குது இப்போ மொத்தம் ரெண்டு டெக் மாதிரி இருக்கும் இங்கே ஒரு டெக் இருக்கும் அப்புறம் உள்ளார இன்னொரு டெக் இருக்கும் இதில் வந்து ஏழுலேருந்து ஏழு வயசுக்கு மேலே விளாடலாம் அப்புறம் ரெண்டுலேருந்து பத்து பேர் வரைக்கும் விளாட்லாம் பத்து பேர் விளாண்டாதான் உள்ளே உள்ள டெக் எடுக்கணும் இப்போ நம்மளுக்கு அந்த டெக்கு தேவையில்லை நமக்கு இந்த கார்ட்ஸே போகிறோம் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் கார்டு இந்த மாதிரி ஒன் ஒன் மூணு ஒன்னு இருக்குது அப்புறம் இது வந்து ரெட் கலரு மேலே உள்ள சிம்பிள் பார்த்துங்க அடுத்து இது க்ரீன் கலரு இது எல்லோ கலரு இதுவும் எல்லோ கலரு இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும் புரிஞ்சுக்குங்க அப்புறம் இன்னொரு ஒரு கார்டு இருக்கும் கலர் இது பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள சிம்பிள் இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னு வைங்க ரிவர்ஸு இப்போ நான் இந்த கார்டு போடுறேன்னு வைங்களேன் இப்போ நான் இந்த கார்டு போடுறேன்னு வைங்களேன் அப்புறம் இன்னொருத்தவங்க திரும்பி தான் விளாடணும் இப்போ எனக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க எக்ஸ்சேஞ்சு கார்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரில ஆனால் நான் விளாண்டப்போ இது ரிவர்ஸ் கார்டு இப்போ நான் போட்டேன்னு இப்போ முன்னாடி கேமராமேன் போகிறாரு அடுத்து நான் இதை போட்டேன்னா திரும்பி கேமராமேன் தான் போடணும் அப்படி தான் நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் எல்லோ கலரு த்ரீ திரும்பி அதே மாதிரியே இன்னொரு கலரில் ஓகே இப்போ வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம் மொத்தம் ஒரு ஆளுக்கு ஏழு கார்ட்ஸுன்னு செவன் கார்ட்ஸுன்னு போடணும் நீங்கள் செவன் கார்ட்ஸ் போடணும் நான் இப்போ போட்டுக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கார்ட்ஸ் எனக்கு செவன் கார்ட்ஸ் அப்புறம் இந்த இன்னொருத்தவருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கார்ட்ஸ் போட்டேன் இந்த கார்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க இது நாங்கள் விளாட்ற ரூல்ஸு நாங்கள் முன்னாடி சின்ன வயசுலேருந்து இந்த ரூல்ஸ் தான் விளாட்றோம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கார்டு யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும் நம்பர் ஒன் கார்டு யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கணும் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட இல்லவே இல்லை இப்போ நம்மள்ட இருக்கான்னு செக் பண்ணிப்போம் நாங்கள் நம்மள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணிப்போம் இதோ நம்மள்கிட்ட இருக்குது நம்மள்கிட்ட ஸ்டார்ட்டிங் கார்டு இருக்குது காய்ஸ் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் கார்டு இருக்குது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் கார்டை போட்டுடணும் அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா அவர் இந்த நம்பர் தான் இந்த நம்பர் போடணும் இந்த நம்பர்லாம் இதே க்ரீன் கலர் போடணும் இப்போ க்ரீன் கலர் இருக்கான்னு பார்ப்போம் இதோ இவர்ட்ட க்ரீன் கலர் இருக்குது இப்போ க்ரீன் கலர் போட்டாரா அடுத்து திரும்பி நான் என்கிட்ட க்ரீன் கலர் இருக்கான்னு பார்க்கணும் ஆ இருக்கு கெண்டு க்ரீன் கலர் இருக்குன்னா நான் க்ரீன் கலர் போடணும் இப்போ அவர்கிட்ட க்ரீன் கலர் இல்லைன்னா ஒரு என்கிட்ட கார்டு கேட்கலாம் வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவர்கிட்ட க்ரீன் கலர் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் இருக்கா இல்லையான்னு நம்ம செக் அவர் செக் பண்ணிக்கணும் அப்படி அவர்கிட்ட க்ரீன் கலர் நம்மள்ட்ட நம்மள்கிட்ட கேட்பார் நம்மள்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணி நம்ம கொடுக்கலாம் இப்போ என்கிட்ட க்ரீன் கலர் இல்லை அப்படின்னா அவர் வேறு ஏதாச்சும் ஒரு கலர் போடலாம் இப்போ அவர் பர்பிள் கலர் போட்டிருக்காரு என்கிட்ட பர்பிள் இருக்கான்னு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா பர்பிள் இருக்கு என்ட பர்பிள் இல்லை இப்போ அவர்கிட்ட இன்னொரு பர்பிள் இருக்கான்னு நான் கேட்கணும் அவர்கிட்ட பர்பிள் இருக்கான்னு அவர் செக் பண்ணிப்பார் இல்லை அவர்கிட்ட இல்லை பர்பிள் இப்போ நான் வேறு ஏதாச்சும் ஒரு கார்டு போட்டுக்கலாம் நான் இப்போ எல்லோ போட்டுக்கிறேன் காய் எல்லோ போட்டுக்கிறேன் இப்போ அவர் எல்லோ போடணும் இந்த இந்தவருக்கு எல்லோ எல்லோ போட்டார் இப்போ நான் திரும்பி எல்லோ போடணும் இந்த ஒரு எல்லோ எல்லோ போட்டேன் திரும்பி அவரும் எல்லோ போடணும் காய்ஸ் அவர்கிட்ட எல்லோ இல்லை செக் பண்ணிக்கணும் எல்லோ இல்லை பார்த்தீங்கன்னா என்ட எல்லோருக்கு நான் அவர்கிட்ட எல்லோ தரலாம் அவர் இதை போடுவார் திரும்பியும் ஒரு நிமிஷம் இல்லாதனால இப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது ஓகே இப்போ அவருக்கு எல்லோ கொடுத்தா அவர் ஒரு எல்லோ போட்டார் நான் ஒரு எல்லோ போட்டேன் திரும்பி அவர்கிட்ட நான் எல்லோ கொடுக்கணும் அவர்கிட்ட எல்லோ எல்லாம் கொடுத்துட்டா அவர் திரும்பியும் போட்டார் இப்போ என்கிட்டையும் எல்லோ இல்லை அவர்கிட்ட எல்லோ இல்லைனா இப்போ என்கிட்ட ரெட்டு கலர் இருக்குது இந்த ரெண்டு கலர் ரெட்டு கலரை போட்டேன்னா நான் வின் ஆகிடுவேன் யார்கிட்ட ஃபஸ்ட்டு கார்டு தெரியுதோ ஆகிடுவாங்க இது நாங்கள் விளாட்ற மெத்தடு இந்த யூனோ கார்ட்ஸ்லாம் நிறையா மெத்தட் உண்டு இன்னும் கொஞ்சம் மெத்தட்லாம் அடுத்த வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜாலியாக வீட்டில் உட்காந்து விளாடுங்க பாய் பாய் காய்ஸ்